ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வீடு பக்கத்தில் இருக்கிற ரிவர் சைடில் தான் இருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருந்தேன், வீடு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பழைய வீடு பக்கத்தில் ஒரு அழகான பார்க் இருந்தது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிவர் தான் இருக்குது. சும்மா காற்று வாங்கலான்னு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி இருக்கும். இப்போ யூகேயில் வந்து ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, யூஎஸில் வந்து ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆட்டம் சீசன் வந்து அந்த வின்டருக்கு டிரான்சிஷன் ஆகிற பீரியட். இப்போவே எனக்கு பயங்கரமாக குளிருது. சம்மரில் பார்த்தீங்கன்னா நைட் 9 மணி வரைக்கும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ சீக்கிரமாகவே வந்து சன்செட் ஆகிடுது இல்லையா, ஸோ கொஞ்சம் குளிராகவும் நல்லா வந்து இருட்டாகவும் இருக்கும். டு பி ஹானஸ்ட், இங்கே வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வரேன் இங்கே. ஸோ உங்களோட சேர்ந்து தான் நானும் பார்க்க போகிறேன். ஏதோ வந்து ஒரு பறவை கூட கத்திட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ரிவர் சைடில் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட் வீடுங்க. அழகாக இருக்குல்ல. இந்த சீசனுக்காக நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய பேர் இந்த சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க பால்கனிலலாம். அழகாக இருக்குது. அப்படியே இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த ஆப்போசிட் ரிவர் பேங்கில் இருக்கிற அந்த பில்டிங்ஸு, வீடு, இது எல்லாத்துலேயும் வந்து அழகாக இருக்குது லைட்ஸ் எல்லாம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபெரி சர்வீஸ் போகுது பார்த்தீங்களா. அது வந்து போட் மாதிரி. இந்த கரையில் ஏறினோன்னா ஆப்போசிட் பேங்க்கில் வந்து நம்மளை விட்டுடுவாங்க. ஒரு 1 மினிட்லேயே வந்து நம்ம அந்த சிட்டி சைட் போயிடலாம். இது வந்து நைட்டு வந்து ஒரு 9 மணி வரைக்கும் இதில் வந்து நம்ம போயிட்டு இருக்கலாம். அந்த சைட்லேருந்து இந்த சைட்லேயும் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா நம்மளோட அன்னப்பறவை ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கேயும் வந்துட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தோம்ல அங்கே ஒரு ஃபெரி, அது ஏறணுன்னா நம்ம இங்கே தான் வரணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு குட்டி ஃபெரி. 1 மினிட்ல இங்கேருந்து நம்ம அடுத்த பேங்க், ஆப்போசிட் பேங்க்குக்கு வந்து போயிடலாம். ஸோ இங்கேருந்து ஆப்போசிட் சைட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பவுன்ஸ் ஆகும். ரொம்ப சீப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், பஸ் ட்ரெயின் எல்லாத்தையும் விட. ஸோ பாருங்க, இங்கதான் வந்து அந்த ரிவர் பேங்க். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து வாட்டர் லெவல் ரைஸ் ஆகும், ரைஸ் ஆகிட்டு இது அளவு கூட வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் தண்ணி இருக்கு பார்த்தீங்களா. வந்து வாக்கிங் முடிஞ்சிச்சு இல்லையா, இப்போ ரிட்டர்ன் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராசரிஸ் வாங்க போகிறோம். நான் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போயிட்டு உங்களுக்கு லைட்டாக வந்து சுற்றி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. இந்த சூப்பர் மார்க்கெட் பேர் வந்து சயின்ஸ்பெரிஸ். இது என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. யூகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமன் பிளேசஸ் லைக் சூப்பர் மார்க்கெட், ரெஸ்டாரண்ட்ஸ், இங்கே எங்கே போனாலுமே ஃபேஸ் மாஸ்க் வந்து கம்பல்சரி. ஸோ இப்போ நம்மளோட ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய பக்கத்துலேயே இப்போ இந்த கிச்சன் டூல்ஸ் ஐல் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பீட்ஸா கட்டர் வாங்க போகிறேன். ஸோ நான் பீட்ஸா பண்ணலான்னு இருக்கேன், ஒரு ஹெல்த்தியான பீட்ஸா, அதுவும் இந்த வீடியோவில் வரும். ஸோ ஃபஸ்ட் இதை வாங்கலாம். அடுத்து எனக்கு பிடிச்ச இந்த நெக்டரின்ஸ் வாங்குகிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம நைட் டைம் வந்தோம் அப்படின்னா கூட்டம் அவ்வளோவா இருக்காது, அதுவும் இன்றைக்கி ஃப்ரைடே நைட் வேறு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், நம்ம பார்த்து வந்து வாங்கிட்டு போகலாம். அடுத்து இங்கே பாருங்கள், எனக்கு ஃபிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்குவாஷ், அந்த மாதிரி இந்த பட்டர்நட் ஸ்குவாஷ்னு சொல்லுவாங்க, இது நிறைய இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெட் பெப்பர் வாங்க போகிறேன். இது வந்து பீட்ஸா டாப்பிங்காக ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து அவகேடோ வாங்க போகிறேன். இது நம்ம ஊரில் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மஷ்ரூம்ஸில் வந்து விட்டமின் டி நிறைய இருக்குது, இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அடுத்து இது பார்த்தீங்கன்னா பேசல்னு சொல்லுவாங்க, இதுவும் பீஸா மேலே போடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கிக்கலாம்.
அடுத்து சிக்கன் வாங்கலாம். நான் சிக்கன் பீட்ஸா தான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ்லேயே வரும், க்ளீன் பண்ணி கட் பண்ணி அப்படியே வரும், அப்படியே குக் பண்ணிடலாம். நான் இப்போ வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மீட். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இதை விட ஒரு 2 times வந்து அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நாண்டோஸோட அந்த பெரி பெரி சாஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லா வந்து காரமாக இருக்கும். நம்ம சாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அந்த மேரினேட் கூட தனியாக இருக்கும். அடுத்து வந்து பீட்ஸா சாஸ் வந்து பார்த்துட்ருக்கேன் என்ன வாங்குறதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தாவுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதில் இருக்கிற இந்த சன்ரைடு பெஸ்டோ அப்படின்ற அந்த பேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு சின்ன பாட்டில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து பீட்ஸா பேஸ் தான் முக்கியம். நார்மலாக வந்து நம்மளே பேஸ் பண்ணலாம், பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பீட்டா பிரெட் வாங்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஹெல்தி, நார்மல் பிரெட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து பீட்ஸாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சீஸ். நான் வந்து இன்றைக்கி மொசரெல்லா சீஸ் வாங்க போகிறேன். கிரேட்டட் சீஸே வாங்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி, அப்படியே ஜஸ்ட் எடுத்து மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அது ஒரு பேக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சது, பில் போட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த வீடியோலாம் வந்து நான் ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 times வந்து பீட்ஸா ட்ரையல்லாம் பார்த்துட்டேன், நல்லா வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு 2-3 days ஆயிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பீட்ஸா பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 grams 1/2 kilo சிக்கன். இதில் வந்து நான் டைரெக்டாக நம்ம வாங்கின அந்த நாண்டோஸ் மேரினேட் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம சிக்கன் வந்து குக் பண்ணி அதுக்கு மேலே தான் பீட்ஸாவில் வந்து ஆட் பண்ணணும் டாப்பிங்காக. ஒரு 2.5 tablespoons ஆட் பண்ணுறேன். நம்ம இதுக்கு பதிலாக வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் போட்டு கூட மேரினேட் பண்ணி குக் பண்ணி ஆட் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி இது ட்ரை பண்ண போகிறேன். அந்த சாஸில் பார்த்தீங்கன்னா அதிலே உப்பெல்லாம் இருக்கும். ஸோ ஆட் பண்ண தேவையில்லை. நான் கொஞ்சம் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 15 minutes அப்படியே மேரினேட் ஆக விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய அவனை வந்து ப்ரீஹீட் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 200 degrees Celsius வந்து ஒரு 15 minutes வந்து ப்ரீஹீட் பண்ண போறேன். ஸோ தட் நம்மளுக்கு சிக்கன் வந்து மேரினேட் ஆகி குக் ஆகிறதுக்கும் இந்த இது வந்து ப்ரீஹீட் ஆகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இதில் வச்சுட்டு செட்டிங்கில் வச்சுட்டு 200 பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற அவனில் தான் பண்ண போறேன். அது ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ண போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெப்பர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செரி டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து மஷ்ரூம்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி இது செரி டொமேட்டோஸ் கிடையாது, பிளம் டொமேட்டோஸ் நான் மாற்றி சொல்லிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணால் போதும். இப்போ ஒரு ரெட் ஆனியன் வந்து ஒரு 1/2 onion மட்டும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய கிச்சன். ஓரளவுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன், பட் இன்னும் நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. வெளியிலலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அப்படியே ஒரு ஓவர்வியூ பாருங்கள்.
இப்போ நீங்க ஒரு ஸ்னீக் பீக் பார்த்தீங்க இல்லையா, சீக்கிரமாவே நான் வந்து கிச்சன் டூர் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். கிச்சன் ஆர்கனைசேஷன் என்னென்னலாம் ஐடியாஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதெல்லாம் வந்து சொல்றேன். ஸோ சிக்கன் வந்து இப்போ மேரினேட் ஆயிருக்கும், நம்ம வந்து அதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து எண்ணெய் ஆட் பண்றேன், போதும். ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் பீசஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்னதாக போட்டோம்னா அது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு நம்ம குக் பண்ணணும். மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்கன் வந்து நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பக்கம் லைட்டாக குக் ஆகிடுச்சு, இது இப்போ நம்ம இது திருப்பி போட்டுக்கலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ்க்கு நான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம், பிகாஸ் நம்ம அவனில் வந்து பீட்ஸாவோட சேர்த்து குக் பண்ணும்போது திரும்பியும் சிக்கன் வந்து குக் ஆகும் இல்லையா. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பீட்ஸாவுக்கு என்ன பேஸ் யூஸ் பண்ண போறோம்னா இந்த பீட்டா பிரெட் தான் யூஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு நல்ல ஹெல்தி ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இந்தியாவிலேருந்து இங்கே வர வரைக்கும் பீட்ஸா அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன், லைக் 1 in 6 months அந்த மாதிரி தான். பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பீட்ஸா அடிக்டாகவே மாறிட்டேன். அப்படியே சாப்பிட்டதுனால வெயிட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்குறோம். ஸோ இதை இப்போ வந்து இந்த அவன் பேக் பேனில் வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து வீட் ஃப்ளவர், அதாவது கோதுமை மாவு வச்சு நீங்கள் சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் திக்காக பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பீட்ஸா பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, அதுக்கு மேலே வந்து பீட்ஸா சாஸ் போடணும். நான் வந்து இந்த டொமேட்டோ அண்ட் பேசில் பீட்ஸா சாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நல்லா வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வாங்கினா இந்த மொசரிலா சீஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/3 கப் எடுத்திருக்கேன், இந்த 1/2 கப்பை விட கம்மி தான். இப்போ இதை வந்து நம்ம இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பீட்ஸா டாப்பிங் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணலாம். ரொம்ப வந்து இந்த பீட்ஸா வந்து நம்ம அதிகமாக வச்சு க்ரௌட் பண்ணிடக்கூடாது, லைட்டாக வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த பெப்பர், அந்த மிளகாய் ஒன்று கட் பண்ணோம் இல்லையா அது, அதுக்கப்புறம் ரெட் ஆனியன்ஸ் கொஞ்சம் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ப்ளம் டொமேட்டோஸ் வந்து ஒரு 2 வைக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய சிக்கன் வைக்கலாம். நீங்கள் வந்து இதை கொஞ்சம் பெருசாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் கோதுமை மாவு வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போது ரெடிமேடாக வாங்கினதுனால கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் ஹர்ப்ஸ், இது வந்து ஆப்ஷனல் தான், பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும், ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுடைய ஹெல்த்தியான லெஸ் தென் 500 கேலரிஸ் பீட்ஸா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நேற்று வாங்கின அந்த பேசில் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். பேசில் வந்து நம்ம குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அதில் போடணும். இப்போ வந்து இந்த பீட்ஸாவை கட் பண்ணிடலாம். வாவ், அந்த சீஸ் வந்து அப்படியே வளவளவலன்னு செம்மையாக இருக்குது கட் பண்ணும்போதே. வாவ், இங்கே பார்த்தீங்களா, நம்ம கடையில் வாங்குற பீட்ஸாவுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல.
நிறைய பேர் சொல்லுவாங்க சீஸ் வந்து உடம்புக்கு அவ்வளோவா நல்லது இல்லை அப்படின்னு, பட் அப்படி கிடையவே கிடையாது. இன் மாடரேஷன் நம்ம சாப்பிடும் போது சீஸ்ல வந்து நிறைய கால்சியம் இருக்கு. ஸோ உங்களோட போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. நான் ஒரு தடவை வந்து டென்டிஸ்ட் கிட்ட போகும்போது டென்டிஸ்ட் சொன்னாரு, சீஸ் நிறைய சாப்பிட்டா உங்களோட பல்லுக்கு நல்லது அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படியான்னு சொல்லிட்டு அப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்படின்னா தெரிஞ்சது சீஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. அதுவும் இந்த மொசரலா சீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. நீங்க அதனால இந்த மாதிரி உங்களுக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் இது ஃபுல்லதே சாப்பிட்டு முடிக்க போறேன். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென்.